டியூப் தமிழ் வணக்கம். சட்டலைட் போர் வெடிக்க போகின்றது இந்த ஆண்டிற்குள் என்று அமெரிக்கா அறிவித்திருக்கின்றது. சட்டலைட் போர் மட்டும் வெடிக்குமாக இருந்தால் இன்று மாட்டுக்கார வேலன் கூட கை தொலைபேசி இல்லாமல் வாழ முடியாத ஒரு காலத்தில் வாழ்கின்றோம். அத்தகைய வாழ்க்கையின் மீது மிக பெரும் பாதிப்பை இது ஏற்படுத்த போகின்றது என்று அதிர்ச்சி தரும் பல விடயங்களை உள்ளடக்கிய செய்திகள் இன்று உலக ஊடகங்களில் முன்னிலை பெற்றிருக்கின்றது. 2022 ஆண்டு மாசி மாதம் 24 திகதி ரஷ்யா உக்ரைன் மீதான போரை ஆரம்பித்த பொழுதே அதற்கு முன்னதாக பல சட்டலைட்டுகளை அனுப்பியிருக்கின்றது. அந்த சட்டலைட்டுகளை ரஷ்யா அனுப்பியதனுடைய நோக்கம் என்ன என்பதை அமெரிக்கா கடும் சந்தேகத்துடன் பார்த்தது. இப்பொழுதுதான் தெரிகின்றது, இந்த போர் உச்சகட்டம் அடையுமாக இருந்தால் ரஷ்யா மீது தாக்குதலை நடத்த முடியாதவாறு அமெரிக்காவினுடைய சட்டலைட்டுகளை உடைத்து தகர்த்து விடுமாக இருந்தால், அதாவது விண்வெளியில் சட்டலைட்டுகள் அணுகுண்டை தாங்கி வெடிக்க தொடங்குமாக இருந்தால் அமெரிக்காவினால் எதுவும் செய்ய முடியாமல் போய் யாவுமே இருட்டாகிவிடும். எனவே அமெரிக்கா ரஷ்யாவை எப்படி தாக்க போகின்றது, எந்த வழியால் வந்தால் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று அவர்களுடைய கண்களில் மண்ணை எறிந்துவிட்டு அதற்கு பின்னர் தாக்கலாம் என்கின்ற கனவுகளுடன் ரஷ்யா இறங்கி இருக்கின்றது என்பதுதான் இதுவரையான சந்தேகமாக இருக்கின்றது. இன்று பூமியானது விண்வெளியில் இருக்கும் சட்டலைட்டுகளை நம்பித்தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. சட்டலைட்டுகள் மட்டும் இல்லையாக இருந்தால் இன்றைய நவீன வாழ்க்கையை கொண்டு நடத்த முடியாது. விண்வெளியில் ஒரு போர் என்பது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை போல இருந்தது இதுவரை காலமும். இப்பொழுது அது நிதர்சனமாக போகின்றது என்று விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். இது கதையல்ல, நிஜம் என்ற நிலை வரப்போகின்றது. பூமியில் நடக்கும் போர்களின் வெற்றிகளை தீர்மானிப்பது தரை அல்ல ஆகாயமே என்கின்ற இடத்திற்கு இந்த நூற்றாண்டில் போர்கள் அதிநவீனம் பெற்றுவிட்டன. இப்பொழுது நடைபெறுகின்ற டிஜிட்டல் போரினுடைய தாய் வீடாக சட்டலைட்டுகளே இருக்கின்றன. சட்டலைட்டுகளில் கை வைத்தால் இந்த டிஜிட்டல் போரில் வெற்றி பெற முடியாது என்று ரஷ்யா முன்னரே திட்டமிட்டு இருக்கின்றது. இது தொடர்பாக அமெரிக்காவினுடைய அட்மிரல் கிறிஸ்டோபல் கிராடி த எக்கனாமிக்ஸிற்கு வழங்கியிருக்கின்ற பேட்டியில் 2019 ஆண்டிலேயே நேட்டோ நாடுகள் சட்டலைட் மிக முக்கியமான ஒன்றாக மாறிவிட்டது. கடல் போர், தரை போர், ஆகாய போர், சைபர் யுத்தம் என்று அனைத்து யுத்தங்களுக்கும் ஆதாரமாக இருப்பது சட்டலைட் தான். சட்டலைட்டை தகர்த்து விடுவோமாக இருந்தால் யாவும் இருளாக மாறிவிடும் என்று கூறியிருக்கின்றார். 2015 ரஷ்யா இதற்கான நடவடிக்கைகளை ஆரம்பித்து விட்டதாக அவர் கூறுகின்றார். விண்வெளி போர் வந்தால் உலகம் பெரும் பாதிப்படையும் என்று கூறுகின்ற அவர் தொலைபேசி, நெவிகேஷன், பொருளாதாரம் என்று எல்லாமே கடதா கூட்டம் போல ஒன்றன் மேல் ஒன்றாக சரிந்து போய்விடும். அதன் பின்னர் இந்த உலகம் இயங்க முடியாத நிலை வரும். எதிரிகளினுடைய சட்டலைட்டுகளை நிலை குலைய வைக்கும் தொழில்நுட்பம் ஏற்கனவே உருவாகிவிட்டது என்றும் அவர் கூறுகின்றார். லேசர் மூலமாக இதை செய்தும் வருகின்றார்கள் என்றும். ASAT என்கின்ற இந்த சட்டலைட்டுகளை வீழ்த்தும் போரானது புதியதொரு செய்தியை கூறியிருக்கின்றது. இனிமேல் விண்வெளியில் கூட சென்று மனிதன் பதுங்க முடியாத அளவிற்கு நிலைமை மோசமாக போகின்றது என்றும் அவர் கூறுகின்றார். ஏற்கனவே சட்டலைட்டுகளை குழப்புவதற்காக எலக்ட்ரோ மேக்னெட் அலைவரிசையை பாவிக்கின்றார்கள். ஆனால் அதைவிட முக்கியம் சட்டலைட்டுகளை வீழ்த்துவதுதான். இதற்காக அமெரிக்கா, சீனா, ரஷ்யா, இந்தியா ஆகிய நாடுகள் தங்களுடைய முயற்சிகளை முன்னெடுத்து தங்களுடைய பழைய சட்டலைட்டுகளை சுட்டு வீழ்த்துகின்ற முயற்சியில் வெற்றியும் பெற்றிருப்பதாகவும், இதனால் 3500 வரையான உடைந்த சட்டலைட்டுகளினுடைய துணிக்கைகள் இப்பொழுது விண்வெளியில் பறந்து கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தொகையானது அதிகரித்து செல்லுகின்ற பொழுது ஏற்கனவே இருக்கின்ற சட்டலைட்டுகளில் மோதி அவற்றையும் உடைத்து தள்ளிவிடும் என்றும் இது பெரும் அபாயகரமான விடயம் என்றும் அவர் கூறுகின்றார். ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், ஐரோப்பா, ஈரான், வடகொரியா, தென்கொரியா போன்ற நாடுகள் இந்த முயற்சியில் இப்பொழுது மிக ஆழமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த போர் ஆரம்பித்தால் விண்வெளியானது உடைந்த சட்டலைட் குப்பைகளினால் நிறைந்து பறக்கும் என்றும் அவர் கூறுகின்றார்.
சொல்கிறார், 2007 2021 வரை பெரிய நாடுகள் இந்த முயற்சியை செய்து பார்த்து அனைவரும் தயாராகத்தான் இருக்கின்றார்கள். எந்த போரை நடத்தினாலும் மீண்டெழலாம். சட்லைட் போரை நடத்தி எல்லாவற்றையும் உடைத்து தகர்த்து விட்டால் மறுபடியும் உலகம் இன்றிருக்கின்ற விஞ்ஞான நிலைக்கு மீண்டெழ முடியாத இருள் யுகத்திற்குள் சென்றுவிடும் என்றும் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கின்றது. இத்தகைய ஒரு அவல நிலை வருமாக இருந்தால் அதிலிருந்து தப்பி பிழைப்பதற்காக X-37B என்கின்ற ஒரு விதமான சட்டலைட்டுகளை அமெரிக்கா உருவாக்கியது. 900 நாட்கள் விண்வெளியில் நின்று அதன் பின்னர் விழுந்துவிடும். இவ்வாறான குறுங்கால சட்டலைட்டுகளை அனுப்புவதன் மூலமாக பழைய சட்டலைட்டுகள் உடைத்து தகர்க்கப்பட்டாலும் பொருளாதாரத்தையும் சமூக இசைவாக்கத்தையும் கொண்டு நடத்துவதற்கான பதில் முயற்சிகளிலும் அமெரிக்கா இறங்கியிருக்கின்றது. இன்று விண்வெளியில் பறந்து கொண்டிருக்கும் சட்டலைட்டுகளில் அமெரிக்காவினுடைய சட்டலைட்டுகள் 7655, ரஷ்யாவினுடையது 1631, சீனாவினுடையது 1001, பிரிட்டனினுடையது 742, ஜப்பானுடையது 219, பிரான்சினுடையது 163, இந்தியாவினுடையது 111, ஜெர்மனியினுடையது 88, கனடாவினுடையது 86, ஐரோப்பாவினுடைய விண்வெளி கழகமாகிய ESA உடையது 75 சட்டலைட்டுகளாக இன்று சட்டலைட்டுகள் விண்வெளியில் பறந்து கொண்டிருக்கின்றன. இவற்றை வைத்து தான் இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த செய்தியையும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆகவே உலகத்தினுடைய இரத்தோட்டம் போல அனைத்தும் இயங்குவதற்கு காரணமாக இருப்பது சட்டலைட்டுகள் தான். இதனுடைய வரலாற்றை சற்று பின்னோக்கி பார்ப்போமாக இருந்தால், 1967 அணுகுண்டை அண்டவெளியில் வைத்திருப்பதற்கு ரஷ்யா முயற்சி எடுத்தது. 1962 9 ஜூலை அன்று அமெரிக்கா தன்னுடைய அணுகுண்டை பூமியிலிருந்து 400 கிலோமீட்டர் தொலைவில் அண்டவெளியில் வெடித்து பரிசோதித்தது. ஹவாய் தீவில் இதனுடைய வெளிச்சம் பெரும் பிரகாசமாக அடித்தது. 1.4 மெகாடன்னில் இது வெடித்தது. 2வது உலக மகாயுத்த காலத்தில் ஜப்பானின் ஹீரோசிமா நாகசாகியில் வீசப்பட்ட அணுகுண்டை விட இது 100 மடங்கு சக்தி வாய்ந்ததாக விண்வெளியில் வெடித்தது. கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக ஜெர்மனி முன்சனில் நடைபெற்று முடிந்திருக்கின்ற பாதுகாப்பு மாநாட்டில் தங்களுடைய நாட்டு சட்டலைட்டுகள் மீது தாக்குதலை நடத்தாதீர்கள் என்று சீனா, இந்தியா போன்ற நாடுகளுடன் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பேச்சுக்களை நடத்தியிருக்கின்றார். எந்த ஒரு நாடும் போருக்கு செல்வதற்கு முன்னதாக எந்த வழியால் தங்களுக்கு தோல்வி வரும், தமக்கு அடுத்து இருக்கின்ற அபாயம் என்ன என்பதை கூர்ந்து கவனித்து அதை அடைப்பதற்கான வழியை செய்துவிட்டுத்தான் போருக்கு செல்லும். யாரும் கண்ணாடி வீட்டில் இருந்து கல்லறிய மாட்டார்கள். ரஷ்யாவும் கண்ணாடி வீட்டில் இருந்து கல்லறியும் வேலையை செய்யும் அளவிற்கு ஒரு முட்டாள் நாடல்ல. ரஷ்ய அதிபர் அத்தகைய ஒருவரும் அல்ல. ஆகவே இந்த விவகாரத்தில் பெரும் சவால்களை உலகம் சந்திக்க போகின்றது என்பதனுடைய சமிக்ஞை தெரிய ஆரம்பித்து விட்டது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசேதுரை. வணக்கம் உறவுகளே.